ஓம் கம் கணபதியே நமக. ஓம் ஸ்ரீ சங்கரானந்த சத்குரு சரணம் சரணம், குருவடி சரணம், திருவடி சரணம். சித்தி சிவா சோதிடத்தின் எஸ் தங்கவேல் கவுண்டர் வழங்கும் உத்தராயணம் முக்குண வேலை யூடியூப்பில் பதிவிடுகிறேன். லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிக்கங்க. உங்கள் நல்லாதரவுடன் குருவடி சரணம், திருவடி சரணம் எமது பெற்றோர்களுக்கு சமர்ப்பணம். 15/1/2019 அன்று உத்தராயணம் பிறக்க இருக்கிறது. உத்தராயணம் உங்களுக்கு தெரிஞ்சாலும் ஒரு ஜோதிடனுடைய கடமையை நான் செய்கிறேன், உங்களுக்கு தெரியாத எதுவும் இருக்காது. இது வந்து அனைவருக்கும் தெரிந்தது தான், இருந்தாலும் அது ரத்தின சுருக்கமாக சொல்வதில் ஜோதிட ரீதியிலே ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியாகும். உத்தராயணம், தட்சிணாயணம், உத்தராயணம். தட்சிணாயணம் வந்து 15/1/2019, 14/1/2019 முடியுது. 15/1/2019 இந்த உத்தராயணம் வந்து பிறக்கிறது. உத்தர் என்றால் வடமொழியில் வடக்கு என்று பொருள். அயனம் என்றால் வழி என்று பொருளாகும். சூரிய பகவான் அதன் திசையில் இருந்து வடதிசை நோக்கி பயணம் செய்ய இருக்கும் காலமே உத்தராயணம் எனப்படும். தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆனி ஆகிய 6 மாதங்களும் உத்தராயண காலமாகும். 6 மாத காலமானது தேவர்களுக்கு ஒரு பகல் பொழுதாகும். உத்தராயணம், தட்சிணாயணம் ஆகிய 2 அயனகாலங்களில் உத்தராயணம் மிகவும் புனிதமானதாகும். உத்தராயண காலத்தில் இறக்கும் மனிதர்களுக்கு பிரிவு கிடையாது, ஆனால் தட்சிணாயணத்தில் இருப்பவர்களுக்கு மறுபிறவி உண்டு. பாரத போரில் பீஷ்மர் உடல் முழுவதும் அர்ஜுனன் அம்புகள் உரங்களும் இடைவெளி கூட இல்லாமல் பாய்ந்திருக்க கீழே சாய்ந்த பீஷ்மர் உடனே மரணம் அடையவில்லை. அவர் உடலில் அம்புகள் பாய்ந்து அவர்கள் அம்பு படுக்கையிலே படுத்த நேரத்திலே அவர் சாக விரும்பவில்லை. நான் விரும்பினால் மட்டுமே இறைவனடி சேரக்கூடிய இச்சா மிருத்யு என்ற வார்த்தை பீஷ்மர் தனது தந்தையாகிய ஸ்ரீ சந்தர்வுடன் இருந்து பெற்றிருந்தார். பீஷ்மர் அனுமதி கொடுக்காவிட்டால் மரணம் அவரை அணுகாது. அத்தகைய வரத்தை பீஷ்மர் இப்போது பயன்படுத்தி கொண்டார். மரணமானது உடனே தன்னை நெருங்குவதற்கு அவர் அனுமதியை அளிக்கவில்லை. ஏனென்றால் சூரிய பகவான் தட்சிணாயன காலம் அப்பொழுது நடந்து கொண்டிருந்து மகாபாரத போர் மார்கழி மாதம் தட்சிணாயன காலமாகும். மார்கழி முடிந்து தை முதல் தேதி என்று உத்தராயண காலமும் ஆரம்பமாகும். அந்த புண்ணிய காலமான உத்தராயண காலத்தில் தான் இறக்க வேண்டுமென்று பீஷ்மர் தனது உயிரை மாய்க்காது அத்தனை வேதனையும் தாங்கிக் கொண்டு ரத்தம் சொட்ட சொட்ட அம்பு படுக்கையில் படுத்து உத்தராயணத்துக்காக காத்து கொண்டிருந்தார். பின்னர் உத்தராயண கால ஆரம்பமானவுடன் அவர் மரண தேவதையை வரவழைத்து மரணத்தை தழுவி கொண்டார். தை மாதம் 1ஆம் தேதி உத்தராயணம் ஆரம்பமாகும். அதுதான் தை பிறந்தால் வெளிவிருக்கும் என்று சொல்வதற்கு அர்த்தம். ஆகவே உத்தராயணத்தில் இருந்தால் மறுபிறவி கிடையாது. எப்படி வேணாலும் கணக்கு சொல்லிக்கிறது தவறு. ஒரு மனசு திருப்திக்காக எப்படி வேணாலும் பேசிக்கலாம், ஆனால் அதை வந்து நாம் வந்து இப்படி இது பண்ணக்கூடாது. சரி, முக்குண வேலை ஜோதிடத்திலே மிக முக்கியமான சாராம்சம். வேலைகள் என்பது சாத்விகம், ராஜசம், தாமசம் என 3 வகைப்படும். ஒரு வாரத்தில் திங்கள், வியாழன் ஆகிய 2 நாட்களும் சாத்விக நாட்களாகும். செவ்வாய், வெள்ளி ஆகிய 2 நாட்களும் ராட்சச நாட்களாகும். ஞாயிறு, புதன், சனி இம்மூன்று நாட்கள் தாமச நாட்களும். ஒரு வேலை என்பது 3/4 நாளிகையாகும், அதாவது 1.5 மணி நேரம். சாத்விக நாளான திங்கட்கிழமை என்று காலையிலே முதலில் அந்த நாளுக்குரிய வேலையே ஆரம்பமாகும், அதாவது சாத்விக வேலை ஆரம்பமாகும். இதே போல வியாழன் என்று முதலில் சாத்விக வேலை ஆரம்பமாகும். இந்த சாத்விக வேலை முடிந்த பின்னரே ராட்சச வேலை வரும். பின்னர் இது முடிந்து தாமச வேலை வரும். அதன் பின்னர் மீண்டும் சாத்விக வேலை, ராட்சச வேலை, தாமச வேலை என இந்த சுற்று வந்து கொண்டே இருக்கும். இதை போலவே செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை ஆகிய 2 நாட்களிலும் காலையில் முதலில் இந்த நாட்களுக்குரிய ராட்சச வேலையே ஆரம்பமாகும். பின்னர் தாமச வேலை, சாத்மீக வேலை என அடுத்தடுத்த வேலைகள் 1.5 மணி நேரத்துக்கு ஒரு முறை வரும். இதுபோல ஞாயிற்றுக்கிழமை, புதன்கிழமை, சனிக்கிழமை இம்மூன்று நாட்களிலும் காலையில் முதலில் இந்த நாட்களுக்குரிய தாமச வேலை ஆரம்பமாகும். இதன் பின்னர் சாத்விக ராட்சச என வேலைகள் 1.5 மணி நேரத்துக்கு ஒரு முறை அடுத்தடுத்து வரும். சரி,
இப்போ வந்து கருத்துக்கு வருவோம். சாத்வீக வேளையில் பிறந்தவர் அதிகமான அறிவு இருக்கும், ஞான மார்க்கத்தில் ஈடுபட்டிருப்பாங்க, வாழ்க்கையில் கஷ்ட நஷ்டங்களை அவங்களுக்கு தெரியாது, சந்தோஷமான வாழ்க்கை இருக்கிறவங்க பிறப்பாங்க அப்படின்னு சொல்லி சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. சரி, ராட்சச வேளையில் பிறந்தவர், அது ஆணாந்தாலும் சரி பெண்ணாந்தாலும் சரி, இது வந்து எல்லா ஜாதகத்துக்குமே நம்ம ஒப்பிட்டுக்கலாம். புத்தி நல்லாயிருக்கும், சுக சௌகரியத்தை வந்து அவங்களே தேர்ந்தெடுத்துக்குவாங்க. ஆசையும் அதிகம் உடையவர், எல்லோருக்கும் உதவியும் புரியவர், அரசாட்சி புரியவராகவும் இருப்பார் ராட்சச வேளையில் பிறந்தா. அப்போ அதுக்காக அந்த வேலை வேண்டான்னால சொல்ல முடியாது. தாமச வேளையில் பிறந்தவங்க அதிகமாக தூக்கத்தில் இருப்பாங்க, கொஞ்சம் பொய் பேசுவாங்க, நோய் கொஞ்சம் இருக்கும், சோம்பல் உடையவராக இருப்பாங்க, படிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும், பாவம் செய்கின்றவராக இருப்பார். சாத்வீக தினத்தில் சாத்வீக வேளையில் பிறந்தவர் கஷ்டப்படாதவராகவும், சாத்வீக தினத்தில் ராட்சச வேளையில் பிறந்தவர் தானம் தர்மம் செய்கின்ற உயர்ந்த குணமுடையவராகவும், சாத்வீக தினத்தில் தாமச குணத்தில் பிறந்தவர் சபல புத்தி உடையவராகவும், ராட்சச நாளில் ராட்சச வேளையில் பிறந்தவர் தானம் தர்மம் செய்கின்றவராகவும், ராட்சச நாளில் தாமச வேளையில் பிறந்தவர் பாபகாரங்களை செய்கின்றவராகவும், இழிவான குணம் உடையவராகவும், ராட்சச நாளில் சாத்வீக வேளையில் பிறந்தவர் அன்பு கருணை இரக்கம் உடையவராகவும் சன்னியாசியாகவும் இருப்பர். தாமச நாளில் தாமச வேளையில் பிறந்தவர் கொடிய செயல்களை செய்பவராகவும், தூக்கம் சோம்பல் உடையவராகவும், பொருள் மீது அதிக ஆசை உடையவராகவும் இருப்பார். தாமச நாளில் ராட்சச வேளையில் பிறந்தவர் உற்சாகம் உடையவராகவும், பலவித உணவு பண்டங்களை உண்பவராகவும், தாமச நாளில் சாத்வீக வேளையில் பிறந்தவர் தன் வாயாலேயே துன்பத்தை அடைபவராகவும் இருப்பர். கடவுள்களில் ஸ்ரீ மகாவிஷ்ணு பகவான் சாத்வீக குணமுடையவர், பிரம்மா ஸ்ரீ ராட்சச குணமுடையவர், ஸ்ரீ சிவன் தாமச குணமுடையவர். சாத்வீக ராட்சச தாமச எனும் முக்குணங்களாகிய இருள் நீங்க மூலாதாரத்திலுள்ள அபானனை மேலெழுத்தையும் வளப்புற சூரிய கலையை இடப்புறமுள்ள சந்திரகலையோடு பொருந்தும்படி அதிகாலையில் ஒரு நாளிகையில் பயின்றால் உயிரே உடம்பில் அழியாது ஸ்ரீ சிவன் வைப்பான் என்பது பொருள். முக்குணங்களாகிய இருள்நீக்கி பிரகாசம் சிரசில் பொருந்தும். ஆகவே நீங்கள் அனைவரும் 16 செல்வம் பெற்று பெருவாழ்வு வாழ்க. உத்தராயணம் 15 தேதி பிறக்கிறது. உங்கள் கஷ்டமெல்லாம் நீங்கி உங்கள் குடும்பத்திலே சுப நிகழ்ச்சிகள் நடக்க வேண்டும் என்று சித்தி சிவா சோதரி தினேஷ், தங்கவேல் கவுண்டர். நன்றி, வணக்கம்.